ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கேன்? இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், சண்டே கியூஎன்ஏ வீடியோ தான். நீங்கள் கேட்டிருந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரீசன்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், மற்ற கொஸ்டின்லாம் கொஞ்சம் அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் வந்து ஆல்ரெடி வீடியோஸும் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சில கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸ்லையும், ஃபியூச்சர் கியூஎன்ஏ வீடியோவாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், அண்ட் தனி வீடியோஸாக இருக்கட்டும், அதுலேயும் கூட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நான் அந்த கொஸ்டின்ஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக சின்ன ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது ராஜ் கேமிங் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஷார்ட் வீடியோ அந்த ரெவன்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண என்ன ஃபார்மேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ராஜ் கேமிங்னு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், லாங் வீடியோஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும். ஸோ ஷார்ட் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு நம்மளால் லாங் வீடியோவில் ஏர்ன் பண்ண முடியுமா, அதே மாதிரி லாங் வீடியோ பண்ணிக்கிட்டு நம்மளால் ஷார்ட் வீடியோவில் ஏர்ன் பண்ண முடியுமா. இந்த எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் ரெண்டு விதமாக இருக்கு இல்லையா. 1000 சப்ஸ்கிரைபர் போக இந்த 10 மில்லியன் வியூஸ் இல்லைனா அந்த 4000 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதில் எதை ரீச் பண்ணால் நம்ம எதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஸோ இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே இல்லை, ஏன்னா ரெண்டு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்பிபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான், யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் சிம்பிளாக மான்சேஷன் இனேபிள் ஆகிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மான்சேஷன் இனேபிள் பண்ணிட்டீங்கனாலே ரெண்டுலையுமே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதில் தான் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் 4000 மணி நேரம் ரீச் பண்ணிக்கலாம் லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணி லாஸ்ட்டு 12 மந்தில், அப்படி இல்லைனா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்து 90 டேஸில் வந்து ஜஸ்ட்டு 10 மில்லியன் வியூஸ் மாதிரி ஷார்ட் வியூஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணிங்கனாலும் சரி, தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் யூடியூப் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மற்றபடி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, ஓவரால் மான்சேஷன் இனேபிளானா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிரசாத் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷார்ட் வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து இல்லாமல் சப்ஸ்கிரைப் மட்டும் 1000 அண்ட் வந்து வாட்சவர்ஸ் வந்து 4000 ரீச் பண்ணி வச்சு நம்ம வந்து மான்சேஷன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கியூஎன்ஏல அந்த ஒரு ராஜ் கேமிங்வங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் சொன்ன விஷயம்தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே ஏர்ன் பண்ணலாம், ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 10 மில்லியன் வியூஸ் இல்லைனா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லைனா வந்து 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ ரெண்டில் ஏதாவது ரீச் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ பண்ணும். ஸோ அதை அப்ளை பண்ணி ப்ராசஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி ரிவ்யூவில் இருந்து அதுக்கடுத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸும் மேக் பண்ணலாம், லாங் வீடியோஸும் மேக் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணி தான் நம்ம வந்து ஷார்ட்ஸில் ஏர்ன் பண்ணுங்கிறதும் கிடையாது, 4000 மணி நேரம் ரீச் பண்ணி தான் நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒய்பிபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் போதும், நியூ வேயாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்தால் இதில் ஏர்ன் பண்ணலாம், அது இருந்தால் அதில் ஏர்ன் பண்ணலாங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இதை எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஸ் எஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் ஃபன் ப்ளஸ் மான்சிஷன், ஒரு 4 கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி கிடையாது, ஷார்ட்ஸ் மான்சேஷன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா. அதாவது ஷார்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மாற்று வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இதை கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கொண்டு வந்திருக்கணும், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்து அதுலேருந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் என்னமான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து இந்த ஷார்ட்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, கிரியேட்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுற விதமாக அந்த மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இனி கிடையாது, இப்போ வந்து பிப்ரவரி மந்த் ஆகுது 2021. ஸோ இதிலருந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கைஸ், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநந்தினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி ப்ரோ லாங் வீடியோவுக்கு காமெடி சவுண்ட்லாம் எல்லா யூடியூபர்ஸும் கொடுக்குறாங்க, எப்படி நாங்களும் ஆட் பண்ணுறது சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய வீடியோவில் கூட அப்பப்போ சின்ன சின்னதாக பார்ட் பார்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபேர் யூஸ் படி தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு கண்டென்ட் எடுக்கும், பட் அந்த கண்டென்ட்டை முழுவதுமாக நம்மளுடைய வீடியோவில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நமக்கு வந்து அது ஒரு பார்ட்டாக ஃபன்னாவோ இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிற விதமாகவோ இன்ஃபர்மேட்டிவாகவோ ஏதாவது ஒரு விஷயம்
விஷயத்துக்காக நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து எடுத்து நம்ம நம்மளுடைய கண்டென்ட்ல ஒரு சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா அதுதான் ஃபேர் யூஸ். ஸோ ஒரு பார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்ன பிரச்சனையை உண்டாக்குதுன்னா, ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து லென்த்தாக யூஸ் பண்ணோம், அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது காப்பிரைட் இஷ்யூஸை வந்து கொண்டு வரதுக்கு சான்ஸாக இருந்துருது, அந்த யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மெட்டீரியல் அவங்க தரப்பில். ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இஷ்யூவில் இருந்து தவிர்த்து நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியதை சின்ன சின்னதாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பார்ட் பார்ட்டாக சின்ன சின்னதாக நம்ம வந்து யூஸ் பண்ணி அது தேவையான இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்லி அந்த கண்டென்ட்டே அதுவாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் நம்ம ஃபேர் யூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது. மற்றபடி நம்ம அப்படியே அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பாக காப்பிரைட் மாதிரி இஷ்யூஸ் வரும், அண்ட் மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன், அண்ட் எல்லா யூடியூபர்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடியது இதுதான். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்சீன் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் காப்பிரைட் ஷார்ட்ஸுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராமில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ ஷேரிங் அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயிலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரிங்க, இந்த ஒரு வீடியோ தான். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மியூசிக் ட்ராக்லாம் அப்படின்னு சொன்னால் என்ன இஷ்யூனா லைக் அந்த ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ரெவன்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரொம்ப கம்மியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெருசாக அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நடக்கக்கூடியதான் நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதுதான் பேசிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போக மோர் டீட்டெயில்ஸும் அந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிடுச்சோம், அந்த ஒரு வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான், அதாவது யூகே ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 10 மில்லியன் வியூஸ் போகலனாலும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் ரீச் பண்ணியே ஆகணும் எப்படியாவது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ரீச் பண்ணிக்கலாம். இந்த 90 டேஸ் அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் எதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கிறது தெரில. நம்ம எப்படி வந்து 4000 வாட்சர்ஸ் வந்து எப்போனாலும் ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதாவது ஜனவரி டு டிசம்பர் முடிஞ்சிருச்சுனாலும் ஜனவரி ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கையில் ப்ரீவியஸ் டேஸ் எல்லாமே கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ அந்த டேஸில் நீங்கள் அப்லோட் பண்ண அப்லோட்ஸினுடைய வாட்சர்ஸ் வந்து நமக்கு மானிட்டைசேஷன் பேஜில் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் ஆகுது. ஸோ வியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 டேஸ் அப்படிங்கிற பீரியடையே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா ஒரு 90 டேஸ் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் ஆகுது, மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் வந்து வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு நாளும் வரும்போது ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ் வந்து நல்ல ரீச்சாக இருந்ததுன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த வியூஸ் ரேஞ்ச் வந்து டீக்ரீஸ் ஆகிறது சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் 90 டேஸில் வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த ஷார்ட் வியூஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியமானது, அந்த க்ரைட்டேரியாவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக இருக்கட்டும் லாங் ஃபார்ம் கண்டெக்டாக இருக்கட்டும் ரெண்டு விஷயங்களை எதனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து 10 மில்லியன் ரொம்ப பெருசாக தெரியுது, லைக் ரீச் பண்ணவே முடியல, அதிகமாக அப்லோட் பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, பட் பேசிக்காக இருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கேன். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அவர்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் அப்படிங்கிறது. ஸோ ஷார்ட்ஸை பொறுத்து நீங்கள் 10 மில்லியன் வியூஸோ இல்லைனா வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் பொறுத்து நீங்கள் வந்து 4000 வாட்சர்ஸோ ரீச் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதை பற்றின டீட்டெயில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், யாரும் தப்பான கேவிங்க உங்களுடைய கொஸ்டின் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் எடுக்க ட்ரை பண்ணுறேன், அது Q&A இருக்கட்டும் அண்ட் லைவ்லையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா லைவும் இருக்கும். ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுடைய கொஸ்டினை கேளுங்க. இந்த ஒரு வீடியோ இருக்கு அதை கேஸ் மேக் பண்ணேன். ஓவரால் இந்த கொஸ்டின் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி முடிச்சு தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மனையில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதாவது கைஸ் ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, பை, சி யூ, ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.